இஸ்ரேலிலிருந்து இரண்டாம் கட்டமாக இந்தியா திரும்பிய கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற மாவட்டங்களைச் சேர்ந்த 12 பயணிகள் சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை விமான நிலையத்துக்கு சென்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், வந்த 12 பேர்ல எப்போ வந்தாங்க, எவ்வளவு ஆண்கள் எவ்வளவு பெண்கள்? வணக்கம் கனிமொழி. அதாவது இஸ்ரேலில் இருந்து இரண்டாம் கட்டமாக 235 பேர் இன்றைய தினம் இந்தியா டெல்லி திரும்பியிருக்கிறார்கள். இது ஆபரேஷன் அஜய் திட்டத்தின் கீழ் இன்று இரண்டாம் கட்டமாக அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே முதல் விமானத்துல 212 பேர் இந்தியா வந்த நிலையில தான் இன்றைய தினம் இவர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக கோவைக்கு வந்து இன்றைய தினம் 12 பேர் வந்திருக்கிறார்கள். அதில் 5 பெண்கள் மற்றும் 7 ஆண்கள் என 12 பேர் இவர்கள் இன்றைய தினம் வந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே இஸ்ரேலில் ஆராய்ச்சியாளர்களாக இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக கரூரை சேர்ந்த 3 பேர், திண்டுக்கல்லை சேர்ந்த 2 பேர், திருப்பூரை சேர்ந்த 2 பேர், சேலத்தை சேர்ந்த 2 பேர், புதுச்சேரியை சேர்ந்த 2 பேர் மற்றும் கோவையைச் சேர்ந்த 1 என 12 பேர் வந்திருக்கிறார்கள். இவர்கள் தில்லியிலிருந்து நேராக விமானம் மூலம் கோவை வந்திருக்கிறார்கள். கோவையிலிருந்து தற்போது அவரவர் அவரவர் ஊர்களுக்கு தனியாக அவர்கள் கார் மூலம் தற்போது சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக அங்கு இஸ்ரேலை பொறுத்தவரை அங்கு பதட்டமான ஒரு சூழல் நிலவி வருவதாகவும், அங்கிருந்து இந்திய மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் உதவியோடு அவர்கள் இன்றைய திரும்பியிருப்பதாகவும், மேலும் சிலர் அங்கு இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அங்கு பதட்டமான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் பாதுகாப்பாக இந்தியா திரும்பி நிலையில இன்று மாலைக்குள் 2 விமானங்கள் இந்தியா வர இருப்பதாகவும், அந்த விமானத்தில் அனைவருமே இந்தியா திரும்பி இருப்பதாகவும் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளில் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.